ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம தேர்ட் பார்க்க போகிற டாபிக் என்னது அப்படின்னா டெட் வெயிட் ப்ரெஷர் கேஜ். இதுவும் ப்ரெஷரை மெஷர் பண்ணுற டிவைஸ் கிடையாது, இது கலிப்ரேஷன் பண்ணுற ஒரு டிவைஸ். ப்ரெஷர் மெஷர்மெண்ட் டிவைஸ் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுறான்றதை செக் பண்ணுறக்கு டெட் வெயிட் ப்ரெஷர் கேஜை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரெஷர் மெஷர்மெண்ட் டிவைஸ் கிடையாது. ப்ரெஷர் மெஷர் பண்ணுற டிவைஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுற ஒரு டிவைஸ். இதில் ரெண்டு சிலிண்டர் இருக்கும். ஒரு சிலிண்டர் வந்து ப்ரெஷர் கேஜோட எந்த ப்ரெஷர் கேஜை செக் பண்ணணுமோ அந்த ப்ரெஷர் கேஜை அந்த சிலிண்டரோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு சிலிண்டரில் லோடு, அதாவது நோன் லோடை அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிசர்வாயர், அதில் ஆயிலை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது நம்ம நோன் லோடை அப்ளை பண்ணும்போது ஹைட்ராலிக் ஃப்ளூயிடை பொறுத்தவரையும் நீங்கள் கொடுக்குற ப்ரெஷரானது ஈக்குவலாக ஆல் டைரக்ஷனில் ஸ்ப்ரெட் ஆகும். இதுதான் பாஸ்கல் லா. அந்த பாஸ்கல் லாவை பேஸ் பண்ணி தான் டெட் வெயிட் ப்ரெஷர் கேஜ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போது நீங்கள் நோன் வெயிட்டை தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அப்போம்போது ப்ரெஷர் கேஜில் காட்டுற ரீடிங் வந்து அதே ரீடிங்காக இருக்கணும். இப்போது அப்படி கரெக்டாக காமிச்சது அப்படின்னா அந்த ப்ரெஷர் கேஜ் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இது நீங்கள் அப்ளை பண்ண லோடு ஒன்று, ஆனால் அது காமிக்கிற ரீடிங் வேறு. அப்போனா அந்த ப்ரெஷர் கேஜில் எரர் இருக்குன்றதை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். டெட் வெயிட் ப்ரெஷர் கேஜ் ஆனது பாஸ்கல் லாவை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு டிவைஸ்.